இன் எ கோடிங் சிஸ்டம் அட் அண்ட் பர்சன்டேஜ் ரெப்ரசன்ட் 0 அண்ட் 1. ஃபார் எக்ஸாம்பிள், 2 இஸ் கோடட் அஸ் பர்சன்டேஜ் அட், 3 இஸ் கோடட் அட் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ், 4 இஸ் கோடட் அஸ் பர்சன்டேஜ் அட் அட், 5 இஸ் கோடட் அஸ் பர்சன்டேஜ் அட் பர்சன்டேஜ். சரிங்களா? ஓகே. எ பில்டர் ஹாஸ் மேட் 3 பில்டிங்ஸ் நேம்லி ஏபிசி அட்ஜசன் டு ஈச் அதர். ஏபிசின்னு மூணு பில்டிங் இருக்கான், பக்கத்தில் பக்கத்தில் இருக்காயா? ஆல் த 3 பில்டிங் ஹாவ் ஒன்லி 3 ஃப்ளோர்ஸ். எல்லா பில்டிங்லேயும் மூணே மூணு ஃப்ளோர் தான் இருக்காயா? சரிங்களா? வேர் த பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் இஸ் நம்பர் 1, த டாப் மோஸ்ட் ஃப்ளோர் இஸ் நம்பர் 3, மிடில் உள்ளது நம்பர் 2. ஒன்லி ஒன் ஃபிளாட் இஸ் பில்ட் ஆன் ஒன் ஃப்ளோர். ஒரே ஒரு ஃபிளாட்ல ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்கா. சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, அதாவது சியோட வெஸ்டில் ஏ பில்டிங் இருக்கு. சரிங்க, சாரி, சியோட வெஸ்டில் பி பில்டிங் இருக்கு. சரிங்களா? ஏவோட ஈஸ்டில் பி பில்டிங் இருக்கு. அதாவது சியோட வெஸ்ட் சைடில் பி பில்டிங், ஏவோட ஈஸ்ட் சைடில் பி பில்டிங் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டேபிளும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் போட்டு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துட்றான். சரிங்களா? ஓகே. இதுவரை எல்லாத்துக்குமே கிளியராக தெளிவாக புரிஞ்சா? கொஸ்டின் என்னன்றது புரிஞ்சா? மூணு பில்டிங் இருக்குது, மூணு ஃப்ளோர் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு ஃப்ளாட். இதுவரை எல்லாத்துக்குமே கிளியராக புரிஞ்சா? ஸோ அடுத்து, எ ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் 6 மெம்பர்ஸ் ஆர் இன் த்ருவு, காயா, ஹேமா, ஜானுவன், ஹரி. ஒரு 6 பேர் இருக்காங்க. சரிங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா பில்டர், இந்த பில்டிங்கை கட்டியிருக்காரு பார்த்தீங்களா பில்டர், அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டை பர்ச்சேஸ் பண்ண வராங்க. பில்டர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்றாரு. பில்டர் ஹாஸ் ஆஃபர்டு சம் டிஸ்கவுண்ட் பேஸ்ட் அப்பான் த டைஸ் கேம். அந்த பில்டர் பயப்புள்ள எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா, சும்மாலாம் உனக்கு ஆஃபர் கொடுக்க முடியாது. என்னோட மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா சகுனி விளாண்ட மாதிரி ஒரு டைஸ் கேம் விளாடு. சரியா? பகடையை உருட்டி ஒரு டைஸ் கேம் விளாடு, அதை பொறுத்து அதுக்கேற்றமான நான் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லி வீடை கட்டுனவன் சொல்றான். சரிங்களா? ஸோ வீடை வாங்குறவங்க என்ன செய்வாங்க, டைஸ் கேமை வந்து விளாடுறாங்க. சரிங்களா? ரெண்டு தடவை டைஸை, ஒரு பகடையை வந்து ரெண்டு தடவை உருட்டுறாங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட போயிருது. சரிங்களா? இப்போ இந்த பகடையை உருட்டுவாங்க பார்த்தீங்களா, கரெக்டா, இந்த பகடையை உருட்டுவாங்க பார்த்தீங்களா, இந்த பகடை வந்து ரெண்டு தடவை உருட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட், இப்போ நான் தான் வந்து ஆரின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆரினான நான் உருட்டுறேன், ஒரு தடவை போட்டுடுறேன், ஒரு நம்பர் விழுகும், திரும்ப இன்னொரு தடவை உருட்டுவேன், இன்னொரு நம்பர் விழுகும். ஸோ அப்போ ஒரு பர்சனுக்கு ரெண்டு நம்பர், ரெண்டு தடவை டைஸ் உருட்டும் போது விழுக போகுது. கிளியரா? இப்போ அதுக்கான சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இஃப் த அவுட்கம், அதாவது பகடையை நீங்கள் ரெண்டு தடவை உருட்டும் போது, போத் த சான்ஸ் இன் ஆன் ஆட் நம்பர், ரெண்டு பக ரெண்டு தடவை நீங்கள் உருட்டும் போதுமே ரெண்டுலேயுமே ஆட் நம்பர் விழுந்தால், அந்த ஃப்ளாட்டில் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். நீ வாங்க போறேல வீடு, அதில் உனக்கு 50% ஆஃபர், என்ஜாய் கரோ அப்படின்றேன். இதே ரெண்டுமே ஈவன் நம்பரா விழுந்துச்சுன்னா, எப்படி ரெண்டுமே ஈவன் நம்பரா விழுந்துச்சுன்னா உனக்கு 60% வர ஆஃபர் தருவேன் தம்பி அப்படின்னு கேட்கும் போது நான் என்ன கேட்பேன், ஏன்னா தொம்பி கிம்மின்ட்டு 60% வரனா கரெக்டா எவ்வளவு ஆஃபர் கொடுப்பேன்னு சொல்லுன்னு. அதுக்கு கீழே ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து பில்டர் சொல்றேன். என்ன சொல்றேன், 2-4 விழுந்துச்சுன்னா உனக்கு அந்த காஸ்ட்ல 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், 4-6 விழுந்துச்சுன்னா 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், 2-6 விழுந்துச்சுன்னா 60% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், அட எளவு மற்ற எது விழுந்தாலும் உனக்கு 50% டிஸ்கவுண்ட் தரையா, நீ உருட்டியா பகிற அப்படின்னு சொல்லி பில்டர் சொல்றாப்ல. சரிங்களா? கடைசியா இப்ப நான் கேட்பேன், என்ன கேட்பேன், அதாவது வீடு வாங்க போறேன்னா, பில்டரு ஒரு தடவை ஆட் நம்பர், ஒரு தடவை ஈவன் நம்பர் விழுந்தா என்னயா பண்றது அப்படின்னு. ஏன்னா ரெண்டுமே ஆட் நம்பர், ரெண்டுமே ஈவன் நம்பருக்கு நீ சொல்லிட்ட எவ்வளவு தருவேன்னு பெர்சன்டேஜ். ஆனா 1 ஆடு 1 ஈவன்னா என்ன செய்வன் பாத்தீங்கன்னா, 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பானா சீப்பஸ்ட் ஃப்ளாட்ல இருந்து. அதை வந்து உங்களோட நீங்க, அதாவது ஒன்றும் இல்லை, இது என்னன்னா 20% ஆஃபர் கொடுப்பானா இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஃப்ளாட். இப்போ ஒன்றும் இல்லை, நான் எனக்கு இந்த வீடு வேணும்னு சொல்றேன், இந்த ஃப்ளாட் வேணும்னு சொல்றேன், இந்த ஃப்ளாட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம், ஆனால் அந்த பில்டிங்லே சீப்பஸ்ட் ஃப்ளாட் 1 லட்சத்துக்கு ஒன்று இருக்கு, அதுல 20% ஆஃபர். சரிங்களா? ஒரு 20,000 வச்சுக்கோங்க, அதை வந்து இந்த 10 லட்சத்தில் கம்மி பண்ணிடுவாங்க. புரிஞ்சா? அப்போ 780,000 நான் அந்த ஃப்ளாட்டுக்கு கட்டினா போதும். அதுதான் கான்செப்ட். கிளியர் எல்லாத்துக்குமே? தெளிவாக புரிந்ததா? தெளிவாக புரிஞ்சா? இது தெளிவாக புரிஞ்சுன்னு நீங்கள் எஸ்ன்னு கமெண்ட் போட்டிங்கன்னா நான் அடுத்த ஸ்லைடு போவேன். அடம் கொங்காங்கோ ஆஃபரே வேணாண்டா அப்படின்னா நமக்கு சொல்ல தோணும் இந்த கொஸ்டினை பார்க்கும் போது. பட் இருந்தாலும் இது உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா அந்த கண்டிஷன்ஸ் புரிஞ்சிருச்சா? ஏன்னா கண்டிஷனை வச்சு தான் மூவ் ஆகும் இந்த கொஸ்டினே. கண்டிஷன் புரிஞ்சிருச்சுன்னா நான் அடுத்த கொஸ்டின் மூவ் ஆவேன். கிளியரா எல்லாத்துக்குமே கண்டிஷன்?
கிளியர். இப்ப உங்களுக்கான முதல் கேள்வி, அதாவது இஃப் ஹரி வாண்ட்ஸ் டு பை எ தேர்ட் ஃபுளோர் பில்டிங் ஏ அண்ட் ஹி ஹாட் ஃபோர் ஹி காட் ஃபோர் அண்ட் சிக்ஸ் நம்பர்ஸ் இன் அ டைஸ், அதாவது நாலும் ஆறும் விழுகுதான், ஹவு மச் அமௌண்ட் வில் ஹி பே ஃபார் த ரெஸ்பெக்டிவ் ஃபிளாட். சரிங்களா, புரியுதான சொல்றது? நாலு ஆறு பகடையிலேயே வந்து நாலு ஆறு விழுகும்போது அவன் எவ்வளவு பே பண்ணா போதும் அந்த ஃபிளாட்டுக்கு? அதாவது இப்ப நான் தான் ஹரின்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை பகடை உருட்டுறேன் எனக்கு பாத்தீங்கன்னா நாலாம் நம்பர் விழுகுது, இன்னொரு தடவை பகடை உருட்டுறேன் பாத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் விழுகுது. சோ நாலு ஆறு விழுகும் போது அவன் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கான், நாலு ஆறு விழுகுதுன்னா அந்த வேலையில 40% ஆஃபர் வச்சுக்கியா அப்படின்னு சொல்றான் பில்டர். ஆஹா சமடா அப்படின்ட்டு நமக்கு திருப்தி ஆயிரும். நான் சொல்றது புரிஞ்சா, நாலு ஆறு விழுந்ததுமே 40% உங்களுக்கு ஆஃபருங்க அப்படின்னு பில்டர் சொல்லேன். சரிங்களா, சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து நான் அந்த பிளாட்டுக்கு எவ்வளவு பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பில்டர் கேட்கிறேன். சரிங்களா, இப்போ ஆபத்து என்னன்னா இந்த இளவு சிம்பிளா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த இளவுல சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி எனக்கு பணம் தெரியும், எப்படி எனக்கு பணம் தெரியும் இப்ப? அதாவது ஒவ்வொரு பில்டிங்க்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துட்டான், இந்த சிம்பிளை வந்து நீங்க காஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கங்க, அது லேக்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா, இப்ப நமக்கு ஆபத்தான வேலை என்ன தெரியுமா, கண்டிஷன் ரீட் பண்ணதோ கொஸ்டினை பார்த்ததோ இல்லை, இந்த டேபிளை வந்து பிரைஸா நீங்க மாத்தணும், காஸ்டா மாத்தணும். நான் சொல்றது புரியுதா, ஒவ்வொரு சிம்பிளையும் வந்து நம்ம காஸ்டா மாத்தணும் கரெக்டா. 60% we need to pay. அந்த இலவல எங்களுக்கு தெரியுது. சரியா, இப்போ ஆபத்து இங்க இருக்கு, அங்க இல்ல நமக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு, 40% டிஸ்கவுண்ட் போயிருச்சுன்னா 60% ஆஃப் த அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணுன்ற அந்த வியாக்கியானலாம் எனக்கும் தெரியுது. இப்போ இங்க நம்ம என்ன செய்யணும், காசை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா, அந்த காசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, இங்க பாத்தீங்கன்னா அட்டுக்கு பர்சன்டேஜ், அட்டுக்கு ஜீரோன்னு கொடுத்துருக்கேன், பர்சன்டேஜுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். உடனே இங்கே வந்துட்டு இந்த பில்டிங் எடுத்துட்டு பர்சன்டேஜுக்கு ஒன்றுக்குப்பா, அட்டுக்கு ஜீரோப்பா, பர்சன்டேஜுக்கு ஒன்றுக்குப்பா, பர்சன்டேஜ் ஒன்றுப்பா, அட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோப்பா, பர்சன்டேஜுக்கு ஒன்றுப்பா, ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 101,101 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதை இன் லேக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் போகுமா என்ன, என்ன கான்செப்ட், என்ன கான்செப்ட், கான்செப்ட் என்ன, கான்செப்ட் என்ன? சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதாவது ஸ்கூல்ல படிச்சிருப்போம் பைனரி நம்பரை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுவது எப்படி அப்படின்னு, எப்படி ஸ்கூல்ல படிச்சிருப்போம் பைனரி நம்பர். நமக்கு என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருவான், 1000 அப்படின்னு சொல்லி பேஸ் 2 அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு இதை வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு நம்ம என்ன செய்வோம், 0 இதுல வந்து 0 × 2 power 1 1 × 2 power 2 0 × 2 power 3 1 × 2 power 1 1 × 2 power 3 1 × 2 power 1 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 1 1 × 2 power 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 1 1
போட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். கரெக்டாக நான் சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் நம்பர் 3 பில்டிங் நம்பர் ஏ, இந்த ஒன்றுக்கே வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ளே சீன் ஜிந்தாபாத் ஆயிருமே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? இந்த ஒன்றுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னா நான் வந்து 1, அட்டுனா 0, அட்டுனா 0, பர்சன்டேஜ்னா 1, அட்டுனா 0, அட்டுனா 0. இப்போ இதை ஒன்று வந்து 0 × 2 பவர் 0, 0 × 2 பவர் 1, 1 × 2 பவர் 2, 0 × 2 பவர் 3, 0 × 2 பவர் 4, 1 × 2 பவர் 5. அடுத்து இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான், 5 வருஷம் ஆயிரும் பாஸ் ஆகிறதுக்கு. கரெக்டாக 5 வருஷம் ஆயிரும் பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதுக்கான ட்ரிக் என்ன தெரியுமா? நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க என்னன்னா, ஒன்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 1 தான் வரும், டென்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 2 வரும், அடுத்து 100 பிளேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 4 1, அப்படியே அந்த வேல்யூ டபுள் ஆகிக்கிட்டே போகும்யா. பார்த்துருக்கீங்களா ஸ்கூலில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க பைனரி டு டெசிமல் படிக்கும் போது. அந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்ஸ் பொசிஷனில் இருக்குது, இது டென்ஸ் பொசிஷனில் இருக்குது, இந்த 100 பொசிஷனில் இருக்குது, இது 1000 பொசிஷனில் இருக்குது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா. ஸோ எப்பயுமே இந்த பைனரி டிஜிட் போடுறோம் பார்த்தீங்களா, ஒன்ஸ் பொசிஷனில் 1 தான் வரும்,
டூஸ் பொசிஷன்ல, அதாவது இது 2 பவர் 0, இது 2 பவர் 1, இது 2 பவர் 2, இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 2 பவர் 3, இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 2 பவர் 4, இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 2 பவர் 5. இப்படி தான் கால்குலேஷன் போகும், புரிஞ்சுங்களா? அதை தான் நான் என்ன சொல்றேன்னா 1, 2, 4, 8, 16, 32 இப்படி நம்பர்ஸ் போகும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் டமால் 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 டமால்னு இதில் ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, நான் இதுக்கு நம்பர் கொடுக்குறேன். 1, 2, 4, 8, 16, 32 அப்படின்னு நம்பர் கொடுக்குறேன். இப்போ நல்லா கவனிங்க, அட்டுன்றதுக்கு 0 வரும். ஸோ 0 எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். நான் சொல்றது கரெக்டா? நான் சொல்றது புரிஞ்சா? அட்டு அட்டுன்றது 0. ஸோ 0 × 1 உங்களுக்கு 0 தான். அதே மாதிரி அட்டு 0, 0 × 2 0 தான். ஸோ நான் என்ன செய்கிறேன், அட்டுன்றது 0. ஸோ 0 வந்து நான் இந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுனே அவசியம் இல்லை, மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 0 தான் வரும். ஸோ நான் பர்சன்டேஜ் இருக்க இடத்த மட்டும் கால்குலேட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சா? தெளிவாக புரியுதா? நான் சொல்கிறது தெளிவாக புரியுதா? அதாவது அட்டை விட்டுறேன் எல்லாத்துலேயுமே, சரிங்களா? இப்போ பர்சன்டேஜை மட்டும் கவுண்ட் பண்ணும். இந்த பர்சன்டேஜில் 32 இருக்கு, இந்த பர்சன்டேஜில் 4 இருக்கு. ஸோ இந்த தேர்ட் ஃப்ளோரில் பில்டிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36. ஸோ இன் ருபீஸ் லேக்னு கொடுத்துருக்கேன். ஸோ 36 lakhs, புரிஞ்சா? நான் கன்வெர்ட் பண்ணது எல்லாத்துக்குமே புரிஞ்சா? தெளிவாக புரிந்ததா? எல்லாருக்குமே கிளியரா? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்களா நீங்கள்? டக்கு டக்குன்னு கண்டுபிடிப்போமா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருது, 36 lakhs. ஸோ இதை கண்டுபிடிக்கலாமா? இது பார்த்தீங்கன்னா அட்டு. ஸோ நம்பர் கொடுக்குறேன், 1, 2, 4, 8, 16, 32 நம்பர் கொடுத்துட்டேன், சரிங்களா? புரிஞ்சா? ஸோ இந்த அட்டெல்லாம் மிஸ் பண்ணிடுங்க, அட்டெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? அட்டெல்லாம் விட்டுருங்க. பர்சன்டேஜ் இங்கே 8 இருக்கு, இங்கே பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 32 இருக்கு. இது எத்தனை? 40 lakhs. புரியுது எல்லாத்துக்குமே? தெளிவாக புரிஞ்சா? உங்களுக்கு ஒருவேளை புரியலைனா நீங்க முறைப்படி கன்வெர்ட் பண்ணிக்கங்கயா. யாருக்கெல்லாம் புரியலையோ நீங்க முறைப்படி கன்வெர்ட் பண்ணுங்க. எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கங்க, சரிங்களா? பர்சன்டேஜ் அட் பர்சன்டேஜ் அட்டுன்னு இருக்கா, இதை நம்பரா கன்வெர்ட் பண்ணும். அட்டு பர்சன்டேஜுக்கு 0, 1 வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ நான் நம்பரா கன்வெர்ட் பண்றேன், என்ன செய்யறேன்? இப்ப பர்சன்டேஜுக்கு பாத்தீங்கன்னா 1, 0, 0, 1, 0, 0. பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் பண்ண தெரியலனா போய் ஸ்கூல்ல படிச்சுவா. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்வோம், பைனரியை வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்றதுக்கு இங்க உள்ள நம்பரோட (0, 2, 1, 2) அப்படின்னு போடுவோம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 0 × 2 பவர் 0, இதுக்கு பாத்தீங்கன்னா 0 × 2 பவர் 1, இதுக்கு பாத்தீங்கன்னா 0 × 2 பவர் 2, இதுக்கு பாத்தீங்கன்னா 0 × 2 பவர் 3, இதுக்கு பாத்தீங்கன்னா 0 × 2 பவர் 4, இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 × 2 பவர் 5. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், இது 0 0 வராது, இது 1 × 2 பவர் 2 பார்த்தீங்கன்னா 2, இது பார்த்தீங்கன்னா வந்து 0 0 வராது, இது பார்த்தீங்கன்னா வந்து 1 × 2 பவர் 5னா வந்து 32 அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு 34 lakhs அப்படின்னு போடுவீங்க, புரிஞ்சா? சரி, இது 4 × 2 பவர் 2 வந்து 4. ஸோ 36 lakhs அப்படின்னு ஃபைன் பண்ணுவீங்க. தெளிவாக புரிஞ்சா? தெளிவாக புரிஞ்சா? 36 ஃபைன் பண்ணுவீங்க. நான் அந்த இலவ தான் நான் என்ன செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம், 2 பவர் 0 கொடுக்குறோம், செகண்டுக்கு 2 பவர் 1 கொடுக்குறோம், தேர்டுக்கு 2 பவர் 2 கொடுக்குறோம், அடுத்து 2 பவர் 3 கொடுக்குறோம், இங்கே 2 பவர் 4 கொடுக்குறோம், இங்கே 2 பவர் 5 கொடுக்குறோம். இந்த வேல்யூவை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், 1 ஒன்ஸ் பிளேஸில் 1 எடுப்போம், அடுத்து 10th place 2 எடுப்போம், அடுத்து 100th place 4 எடுப்போம், அடுத்து 16 எடுப்போம், அடுத்து 32 எடுப்போம்னு உங்களுக்கு புரிய வச்சேன், புரிஞ்சுங்களா? தெளிவாக புரிஞ்சுங்களா? கிளியரா எல்லாத்துக்குமே? தெளிவாக புரிஞ்சா? ஓகே, இப்போ க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம், சரிங்களா? இப்போ எல்லாமே கன்வெர்ட் பண்ணியிருப்பேங்க, கரெக்டாக எல்லாமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. தெளிவாக புரிஞ்சா? எல்லாமே நீங்களே கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. கன்வெர்ட் பண்ணுறது எதுவும் சொல்லித்தரணுமா? எல்லாமே கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட், அதாவது எனக்கு தேர்ட் ஃப்ளோரில் என்னென்ன நம்பர் வருதுன்னு வரிசையாக சொல்லுங்கள். இது 36, இது 40, வரிசையாக சொல்லுங்கள் மக்களே. 36, 40, இது 45ஆ? அடுத்து என்ன கிடைக்குது, 56, இது பார்த்தீங்கன்னா வந்து 48, இது 32 கிடைக்குதா? அடுத்து என்ன கிடைக்குது, 60,
56, 53 கிடைக்குதா? இது 28யா? இது 28. இங்கே பாருங்க, இது 1, 2, 4, 8, 16. ஸோ 16, 8 எவ்வளோ வரும்? 24. 24 28, 28 வரும்யா. 56 டபுள் வேல்யூ போடாதீங்கயா, 28 வரும்யா. தப்பா கால்குலேஷன் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் போட்டதை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், கரெக்டான கால்குலேஷன் போட்டீங்களா? ஸோ இப்ப க்வெஸ்சன் குள்ள போவோம், அப்புறம் அந்த லட்சத்தை காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றேன், ஆஃபர் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறேன் தம்பிகளா, 40% கொடுக்குறாயா? 4 and 6 விழுந்தா. இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான எக்ஸ்பிளேஷன். 36 lakh, 40 lakhs, 45 lakhs, 50 lakhs, 24 lakhs, 32 lakhs, 60 lakhs, 28 lakhs, 53. இது எல்லாருக்குமே கரெக்டாக வந்துச்சான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துச்சான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் தான் அந்த சிம்பிளை வந்து காஸ்டாக கன்வெர்ட் பண்ணது, காஸ்ட் ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணது இந்த டேபிள் தான். இது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து நான் அடுத்தடுத்த க்வெஸ்சன் போகிறேன். இது எல்லாருக்குமே கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கோங்க. மக்களே, அது நான் ஸ்டூடெண்ட் கொடுத்ததை பார்த்து போட்டேன், சரிங்களா? இங்க ஏன் பைனரி வருது ப்ரோ? கரெக்டான கேள்வி, கரெக்டான கேள்வி. யாராவது கேட்டீங்களா நீங்க, சார் இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு பைனரியில போடுவீங்களா, அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா பைனரியில மாத்தணும் அப்படின்னு, ஏதாவது இலவ சொல்லியிருக்காங்களா அப்படின்னு விக்னேஷம் கேட்கிறாரு. சொல்லியிருக்காங்க. எங்க சொல்லியிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி. இப்ப அட்டுனா அட்டுல வந்து உங்களுக்கு என்ன வரும், ஜீரோ வரும். ஜீரோ இன்ட்டு 2 power 0. பர்சன்டேஜ்னா 1 into 2 power 1. அப்ப இதை ஆட் பண்ணோம்னா வேல்யூ என்ன வரும்? இது ஜீரோ, இது ஒன்னா, ஜீரோ பிளஸ் ஒன், சாரி 2 power 1 உங்களுக்கு 2 தானே, 0 plus 2 2. அதுதான் இங்க கோடு. உங்களுக்கு இத பைனரியா கன்வெர்ட் பண்ண, பைனரியில இருந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணுன்ற இன்டைரக்ட் க்ளூவ இந்த ஃபார் எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்கேன். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா நான் சொல்றது? நீங்க யாருமே என்கிட்ட கேட்கவே இல்லை, சார் எப்படி சார் இதை வந்து, இதை எதுக்கு நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நார்மல் டெசிமலா மாத்துறீங்க, பைனரி டு டெசிமலா ஏன் மாத்துறீங்க? நீங்க யாருமே கேட்கல, கரெக்டா? அதுக்கு தான் இங்க கொடுத்துருக்கான், ஃபார் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கான். இந்த இடத்துல என்ன போடுவோம், 1 போடுவோம் 2 போடுவோம், இது கேன்சல் ஆயிருமா? அப்ப 2 is the answer. இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வரும், 1 வரும், இங்க 2 வருமா? சோ 2 plus 1 3 is the answer. இதுல பாத்தீங்கன்னா என்ன வரும், 0 0, அதாவது இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 4 வரும். சோ 0 0 கால்குலேட் பண்ண மாட்டோமா, இங்க 4. புரிஞ்சுங்களா? செகண்ட் ஃப்ளோர்ல 7 56 வரும் ப்ரோ. செகண்ட் ஃப்ளோர் 7 பாத்தீங்கன்னா 1 2 4 8 16 32 32 40 56 வருது. அங்க 56 தானே போட்டிருப்பாங்க, ஓ இந்த 56ஆ? ஓகே, 56 lakhs. கிளியர் தானே எல்லாத்துக்குமே? ஏ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுலையா? அதுல மேபி சின்ன மிஸ்டேக்கா இருக்கும் யா, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல, 56 lakhs புரியுதுல, தெளிவா புரிஞ்சுல? உங்களுக்கு இந்த இடம் தானே 56 வருது? கால்குலேட் பண்ணுங்க, நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். இது 1, இது 2, இது 4, இது 8, இது 16, இது 32. ஸோ 32 plus 8 40 plus 16 56, அவ்வளோதான். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எவ்வளோ சொன்னாங்க, அதாவது தேர்டு ஃப்ளோரில் பில்டிங் ஏ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அந்த தம்பி, ஸோ 36 லட்சம். இப்போ அந்த 36 லட்சத்தில் 40% டிஸ்கவுண்ட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா 1% 10%னா 36,000 × 4 போடுங்க, எவ்வளவு வரும், 1,44,000 வரும். சாரி 1,440,000 வரும், கரெக்டா? 36 லட்சம், இதுல உங்களுக்கு 40% வந்து 1,440,000 ரூபா. ஸோ டிஸ்கவுண்டை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டியது 2,21,60,000. 2 2, அதாவது டபுள் சிங்கிள் டிஜிட்லேயே வருது, ஓகேவா? தெளிவா புரிஞ்சா? டெய்லியும் ரீசனிங் மெயின்ஸ் நான் போடுறப்ப வந்துருங்க, கண்டிப்பா நீங்க பார்க்காத க்வெஸ்சன் தான் நான் கொண்டு வருவேன்.
சரிங்களா? அப்படி பார்த்து ரொம்ப பொறுமையாக சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு மெயின் செஷன் க்வெஸ்சன் எடுத்துகிட்டு வரேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க, என்ஜாய் பண்ணி சால்வ் பண்ணலாம். சரிங்களா? மிஸ் பண்ணாமல் வாங்க, என்ஜாய் பண்ணி சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 21,60,000. அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. காயா பாத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபிளாட் ஆஃப் பில்டிங் ஏ, ஷி காட் 1 and 5. ஆஃப்டர் 6 மந்த் ஷி சோல்டு த ஃபிளாட் வித் 60% ப்ராஃபிட் ஆன் த காஸ்ட் ப்ரைஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் என்ன ஆப்டி அளவை இங்கே வந்து வச்சிருக்க ஐயா அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸில் தோணும். அதாவது நார்மலாக இருந்தாலே நம்ம வந்து கடுப்பாகும். இதை பார்த்தீங்கன்னா ஏதோ விற்கிறாங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க, சேல்ஸும் ப்ராஃபிட்டோட டிஃபரன்ஸ் பர்சன்டேஜ் என்ன, கடுப்புகள் ஆக்கிறாங்க. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சா? ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? என்ன செய்கிறோம்? காயா வந்து பில்டிங் ஏல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ காயா பில்டிங் ஏல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதிர்வு 60 லட்சம் ரூபா வீடு வாங்குறாங்க. ஸோ காயா பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபா வீடு வாங்குறாங்க. இது எல்லாருக்குமே கிளியரா? இது எல்லாத்துக்கும் கிளியரா? இது எல்லாத்துக்கும் கிளியரா? 60 லட்சம் ரூபா. ஸோ அடுத்து என்னது, 1-6 விட்டை ஒன்று என்ன விளையுது, 1-5. நல்லா கவனிங்க, கண்டிஷனுக்கு வரேன். 1-5 ரெண்டுமே ஆட் நம்பர் விழுந்தால் என்ன சொல்லியிருக்காங்க, 50% டிஸ்கவுண்ட் இருக்கு காஸ்ட் ப்ரைஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அம்மா அந்த ஃப்ளாட்டுக்கு 30 லட்சம் ரூபா கொடுத்தா போதும். கரெக்டாக நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சா எல்லாத்துக்குமே? காயா உருட்டும் போது 1-5 விழுந்திருக்கு, ரெண்டுமே ஆட் நம்பர், 50% டிஸ்கவுண்ட். சரிங்களா? அவ பார்த்தீங்கன்னா காயா வந்து 30 லட்சம் வந்து கட்டினா போதும். கரெக்டா? ஆஃப்டர் 6 மந்த்து 60% ப்ராஃபிட்ல விற்கிறாங்களாம் காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து. எப்படி காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து 50% ப்ராஃபிட்ல விற்கிறாங்களாம். அவ பார்த்தீங்கன்னா 60 லட்சத்துல இருந்து உங்களுக்கு 60% ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்க, எவ்வளோ வரும்? டைரக்டா நான் கால்குலேஷனுக்கு வந்துடுறேன். தெளிவாக சொல்கிறேன் கவனிங்க, காயா 60 லட்சம் ரூபா ஃப்ளாட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ 60 லட்சம் ரூபா ஃப்ளாட்டில் 50% ஆஃபர் போக இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது 30 லட்சத்துக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு. ஃப்ளாட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணது காயா 30 லட்சத்துக்கு பண்ணியிருப்பாங்க, ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் தான். இப்போ இந்த 60 லட்சத்தில் 60% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்களாம். இந்த 60 லட்சத்தில் 60% வந்து ப்ராஃபிட் வச்சு விற்றாங்கன்னா 36 லட்சம் ப்ராஃபிட்டு. அதாவது இந்த 60 லட்சத்தில் 60% பார்த்தீங்கன்னா வந்து 36 லட்சம். சரிங்களா? இந்த 60 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த 60 லட்சத்தில் 60% பார்த்தீங்கன்னா 36 லட்சம். கரெக்டா? சரி. ஸோ இப்போ ப்ராஃபிட்டோடு வச்சு விற்கும்போது 96 லட்சம் வரணும். அதாவது அவங்க 6 மாதம் கழிச்சு அவங்க 60% காஸ்ட் ப்ரைஸில் ப்ராஃபிட் வச்சு விற்றாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே அவங்க பர்ச்சேஸில் வந்து 60% பார்க்காதீங்க, காஸ்ட் ப்ரைஸ் 60 லட்சத்தில் 60% பாருங்க. நான் சொல்கிறது புரிஞ்சா தம்பிகளா தங்கைகளா பயபுள்ளைகளா? நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஆப்டி கிப்டிலாம் போய் எல்லாம் குழப்பிட்டு என்னங்க சிவாஜி இருங்க, சோழியை முடிச்சிட்டிங்க. ஓ என்னாயா 66 லட்சம் வருது, எதை 66 லட்சம்ன்றீங்க? இதுதான் 66 லட்சம்ன்றீங்களா? இருங்க பார்த்துருவோம். 66 லட்சமா அது? இருங்க பார்க்குறேன் 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 ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன் ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன். 1, 2, 4, 8, 16, 32. ஸோ 32 + 8 = 40. இதை விட்டுருங்க, இந்த ரெண்டையும் விட்டுருவோம். சரிங்களா? இந்த ரெண்டையும் விட்டுருவோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 32 + 8 = 40, 56. 60 தானே வருது, 60 லட்சம் தானே வருது. ஃபைனல் ஆன்சர் 66 லட்சமா? ஐயோ சிவாஜி, நல்லா கவனிங்க சிவாஜி, 66 லட்சம் தான் ஆன்சரா? நீங்கள் ஃபைனலே முடிச்சிட்டிங்களாயா? நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கையா பயப்புள்ளைகளா? ஃபைனலே முடிச்சிட்டிங்களா? வேற மாதிரியா? வேற மாதிரி. ஸோ 96 லட்சம் கிடைக்குமா? அதாவது ப்ராஃபிட் வச்சு அந்த பொம்பளை விற்றது 96 லட்சம்,
ஆனா அந்த பொம்பளை பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா வந்து 30 லட்சம். சரிங்களா, இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க குவெஸ்டின்ல, தம்பி அந்த பொம்பளை பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் அந்த பொம்பளை சேல் பண்ணதுக்குமான டிஃபரன்ஸ சொல்லுன்றான். சோ 96 லட்சம் மைனஸ் 30 லட்சம் 66 லட்சம். இதான் நீங்க இவ்வளவு நேரம் கதறி இருக்கீங்களா, நான் பார்க்காம விட்டுட்டேனா? சோ 66 லாக் இஸ் த ஆன்சர். கிளியர் எல்லாத்துக்குமே? சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டப்பு டப்புன்னு போடுங்கயா. துருவ் பாட் செகண்ட் ஃபுளோர் பிளாட் ஆஃப் பில்டிங் சியா. சரிங்களா, அதாவது துருவ் வந்து செகண்ட் ஃபுளோர் பில்டிங் சி 32 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாப்ல. தம்பி 32 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா துருவ் பர்ச்சேஸ் பண்றாப்ல. He got 4 and 3. ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர், நல்லா கவனிச்சுக்கோங்க. He got 4 and 3. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னா இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஃபிளாட்டோட 20% டிஸ்கவுண்ட் வரும், அமௌண்ட் வரும், அதை எடுத்துட்டு வந்து இதுல கழிக்கணும். சம்மு முடிஞ்சு. நான் சொல்றது தெளிவா புரிஞ்சா? இருக்கிறதுலயே சீப்பஸ்ட் ஃபிளாட் எதுன்னு பாருங்க, அதுல 20% டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து இதுல கழிங்க. அதுதானே கண்டிஷன். தெளிவாக புரிஞ்சா? தெளிவாக புரிஞ்சா? சோ இருக்கிறதுலே சீஃபஸ்ட் பிளாட் எது? இருக்கிறதுலே சீஃபஸ்ட் பிளாட் எதுன்னு பாத்தீங்கன்னா 24 லட்சம் உள்ள பிளாட். சோ 24 லட்சத்துல உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு அமௌண்ட்? 480,000 அமௌண்ட். 480,000 அமௌண்ட். நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுலே இதுல சீஃபஸ்ட் பிளாட் வந்து 24 லட்சம், அதுல 20% டிஸ்கவுண்ட் ஒரு பணம் வரும் பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா 480,000 பணம். சரிங்களா, என்ன எல்லாரும் ஒவ்வொரு ஒரு கால்குலேஷன் போடுறீங்க? ஏ குவஸ்டின் கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. இங்க பாருங்களேன், 20% காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த சீப்பஸ்ட் பிளாட், அதுல ஒரு 20% ஒரு அமௌண்ட் வரும் பாத்தீங்களா, அதை வந்து டிடெக்டட் ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் பிளாட். நான் சொல்றது புரிஞ்சா? அவன் தெளிவா சொல்றான், தெளிவா சொல்றான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தெளிவா இருக்கு குவஸ்டின். 32 லட்சம் வந்து அவன் வாங்க போற பிளாட்டோட விலை, ஆனா இருக்கிறதுலே சீப்பஸ்ட் பிளாட் அந்த பில்டர் கட்டினது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃபுளோர் பில்டிங் 24 லட்சம். சோ இந்த 24 லட்சத்தை, இந்த 24 லட்சத்துல 20% என்னன்னு பாத்தீங்கன்னா 480,000 ரூபாய். இந்த அமௌண்ட்டை வந்து ரெஸ்பெக்டிவ் பிளாட், அதாவது இந்த பயபுள்ள துருவா இந்த பயபுள்ள வாங்க போற பிளாட்ல வந்து கலிங்கடா அப்படின்றாங்க. சரிங்களா, தெரியா? அப்ப 480,000 வந்து இதுல கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது? 0 0 0. இங்க பாத்தீங்கன்னா இங்க 0, இங்க 10 ல் 8 போனா 2, இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 31 இருக்கும், 31 ல் 4 போனா 27,20,000 ரூபாய். 27,20,000 ரூபாய் தான் உங்களுக்கான அமௌண்ட். புரிஞ்சுங்களா? சோ அடுத்து தயவு செய்து உங்களுக்கா சால்வ் பண்ணுங்கயா. சரிங்களா, இந்த அம்மா என்னத்தை செய்ய காத்திருக்கோ? ஆரினம்மா, ஆரினம்மா ஃப்ளாட் வாங்க போகுது. ஓகே, பில்டிங் சீல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதாவது பில்டிங் சீல, பில்டிங் சீல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 53 லட்சம். யா இந்த அம்மா 53 லட்சத்துக்கு வாங்குதியா? 53 லட்சம். யா சரிங்களா, இது டேட்டா இன்டர்பிரேஷன் கிடையாது, கோடட் பேஸ்டு பசில். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோடட் பேஸ்டு ஃபிளாட் பசில். இதற்கு பேர் கோடட் பேஸ்டு ஃபிளாட் பசில், ஆனால் அதில் ஆப்டிடியூடு வருது. சரிங்களா, ஜிஎஸ்டி இல்லையா? நந்தினி வேணாம், வெறியாக்காதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2-4 என்னதுயா? 2-4 கண்டிஷன் என்னதுயா? 2-4 20% ஆஃபர்யா. ஸோ முடிச்சு விடுவோம்யா. ஸோ பார்த்தீங்கன்னா 20% ஆஃபர்யா, அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் எவ்வளோ, எக்ஸ்பிளேஷனுக்கே போயிடுறேன். ஃப்ளாட் எவ்வளோ, இந்த அம்மா 53 லட்சத்துக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டை வாங்க போகுது. பில்டர் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறான்? கண்டிஷன் படி ரெண்டுமே ஈவன் நம்பர், உங்களுக்கு 2-4 விழுந்தனால உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் தரோன்னு சொல்லிட்டான். ஸோ 53 லட்சத்தில் 20% பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபா. சரிங்களா, ஸோ 1,60,000 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவுண்ட் போயிருச்சு.
ஸோ பெண்டிங் எவ்வளோ இருக்கும், 42,40,000 இருக்கும் சரிங்களா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வந்து 10% பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது கொடுக்குதான் சரிங்களா. அந்த அம்மா என்ன செய்யுது, 10% வந்து சீப்பஸ்ட் ஃப்ளாட்டில் 10% பெயிண்ட் அடிக்கிறது கொடுக்குது சரிங்களா. ஸோ அந்த அம்மா சீப்பஸ்ட் ஃப்ளாட்டில் 10% பெயிண்ட் அடிக்கிறது கொடுக்குது. ஸோ அது 240,000 ரூபா. ஸோ டிஸ்கவுண்ட் போக அவங்களுக்கு உள்ள அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 42,40,000. அந்த அம்மா பெயிண்ட் அடிக்கிறது கொடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 240,000. புரிஞ்சா, இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஃப்ளாட்டு 24,00,000, இதில் 10% அந்த அம்மா பெயிண்ட் அடிக்கிறது கொடுக்குதான். ஸோ இதில் 10% பார்த்தீங்கன்னா 240,000. ஸோ அந்த அம்மா பே பண்ண ஃப்ளாட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக பே பண்ண வேண்டியது 42,40,000. ஸோ அதை கூட்டினோம்னா மொத்தமாக 44,80,000. கிளியர், எல்லாத்துக்குமே தெளிவாக புரிந்ததா? 44,80,000. லாஸ்ட் க்வெஸ்சன், இதோட செஷனை முடிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் உங்கள் எல்லாரையுமே நான் பார்க்கணும். இன்னைக்கு தரமாக கரண்ட் அஃபேர்ஸ் டீச் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் 6:30 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துருங்க. இப்போ பாருங்க, ஐயையோ ரெண்டு இலவெடுத்தவங்களா, ஒரு ஆளை வாங்க விடுங்களா, ரெண்டு பேரை என்ன வாங்க வர்றீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். ஸோ ஹேமா ஜானு, ஸோ ஹேமா பார்த்தீங்கன்னா பில்டிங் பியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, ஜானு பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் பியில் தேர்டு ஃப்ளோர் சரிங்களா. ஸோ ஹேமாவுக்கு 2-6 விழுகுது, ஹேமாவுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகும். ஜானுக்கு 1-3 விழுகுது, ஜானுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகும். அது மட்டும் இல்லாமல் 50% வந்து பேங்க்ல லோன் வாங்கி தான் வந்து பே பண்றாங்க. பேலன்ஸ் 50% தான் அவங்க கையில உள்ளதை பே பண்றாங்க சரிங்களா. இப்ப என்ன க்வெஸ்சன் கேக்குறான்னா, டிஸ்கவுண்ட் எல்லாம் போக தம்பி, இவ ஒரு அமௌண்ட் வச்சிருப்பா, டிஸ்கவுண்ட் எல்லாம் போக ஜானு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பா, பேங்க்ல லோன் அமௌண்ட்டும் போக சரிங்களா. அவங்க கையில இருந்து பே பண்ற அமௌண்ட் ரெண்டு பேரோடதையும் ஆட் பண்ணா எவ்வளவுன்னு கேக்குறான் சரிங்களா. தெளிவா புரிஞ்சா? இப்போ நான் உங்களுக்கு க்வெஸ்சனுக்கே வரேன். அதாவது ஹேமா பார்த்தீங்கன்னா 28,00,000 உள்ள ஃப்ளாட்டை வாங்குறான், ஜானு பார்த்தீங்கன்னா 40,00,000 உள்ள ஃப்ளாட்டை வாங்குறான் சரிங்களா. இப்போ ஹேமாவுக்கு பார்த்தீங்கன்னா 60% வர நமக்கு வந்து அவங்க காஸ்ட் ப்ரைஸில் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனால் 60% கொடுக்குறாங்க 2 ஆளுக்கு. ஸோ ஹேமாவுக்கு 28,00,000 60% ஆஃபர் கிடைக்குது, அதாவது 16,80,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ ஹேமா பார்த்தீங்கன்னா பெண்டிங் வந்து எவ்வளோ வச்சு பே பண்ணால் போதும், 11,20,000 ரூபா பே பண்ணால் போதும். இதுலேயும் ஹேமா 50% வந்து பேங்க் கரண்ட்டை லோன் வாங்கிக்கிறாங்களாம். அப்போ அவள் கையில் உள்ள அவருடைய சொந்த பணம் பார்த்தீங்கன்னா 5,60,000. புரிஞ்சுங்களா? ஸோ ஹேமா இன் ஹேண்டு பார்த்தீங்கன்னா வந்து 5,60,000. ஹேமாவை முடிச்சாச்சா? தெளிவா புரிஞ்சா? ஹேமாவை முடிச்சாச்சா? ஹேமா இன் ஹேண்டு 5,60,000. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஜானுக்கு போறோம். ஜானு 40,00,000 வீடு வாங்குறாளா, 40,00,000 வீடு வாங்குறது போத் ஆட் நம்பர்னா 50% ஆஃபர். ஸோ 40,00,000 50% ஆஃபர்னா 20,00,000. இந்த 20,00,000 50% வந்து பேங்க் காரன் கொடுத்துருவியா லோனா. அப்ப ஜானுவோட இன் ஹேண்ட் கையில இருக்க பணம், அவ பே பண்ணக்கூடிய பணம் 10,00,000. இப்ப என்ன கேக்குறாங்க, ஹேமா கையில வச்சு பே பண்ணக்கூடிய பணமும் ஜானு கையில வச்சு பே பண்ணக்கூடிய பணமும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? சோ எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,00,000 வந்து ஜானுவோடது சரிங்களா, 5,60,000 பாத்தீங்கன்னா வந்து ஹேமாவோடது. இதுதான் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் இன் ஹேண்ட்ல இருக்குது சரிங்களா, இன் ஹேண்ட்ல இருக்குது. இந்த ரெண்டும் ஆட் பண்ணா 15,60,000 இஸ் தி ஆன்சர் சரிங்களா. 15,60,000 ஆன்சர். இதுல மிஸ்டேக்கா இருக்கு, இதை கண்டுக்காதீங்க. இது பாத்தீங்கன்னா 56,000 போட்டிருக்காங்க, 5,60,000 இதுல மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ 10,00,000 5,60,000 ஆட் பண்ணா 15,60,000.